அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆனந்த் இன்ஃபோ அஃபிஷியல். இந்த வீடியோ மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் சமீபத்தில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் புதிய ஒரு மாடல் வந்து அறிமுகம் செய்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வேறு மாதிரி வந்து ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வந்து 2001 பிப்ரவரியிலிருந்து 1வது வகுப்பு முதல் 12வது வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்திருக்கணும், கல்லூரியிலும் தமிழ் வழியில் படித்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது பிஎஸ்டிஎம் கிட்டத்தட்ட எலிஜிபிள், எந்த தேர்வுக்கு எந்த முறையோ அந்த தேர்வுக்கு அந்த எலிஜிபிள். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னா 10th வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் அதுக்கு வாங்கியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவல் குரூப் 1 இருந்தால் அதுக்கு நீங்கள் காலேஜ் வரைக்கும் வாங்கிக்கணும். 1வதுலேருந்து 12வது வரைக்கும் நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் செல்லாது, அந்த பிஎஸ்டிஎம் செல்லாது. இதுதான் வந்து புதிய நடைமுறை, சரிங்களா? அதற்கான ஃபார்மெட் தான் இது. இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்டு, இது வந்து தமிழில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்டு. இந்த ஃபார்மெட்டு வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ ஒரு டவுட் வரும் சார், தமிழில் வாங்கிக்கலாமா இங்கிலீஷில் வாங்கிக்கலாமா? எதை ஒன்றுத்தில் வாங்கிக்கோங்க, உங்களால் முடியும் நம்பிக்கை இருந்தால் தமிழில் இங்கிலீஷில் ரெண்டு திறமையை கூட வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சார், நான் 1வதுலேருந்து 3வது வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 3லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலு, 9 10 ஒரு ஸ்கூலு, 11 12 ஒரு ஸ்கூலு, பரவாயில்ல சார், அத்தனை ஸ்கூல்லையும் நீங்கள் வாங்கணும், அதில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன பாருங்கள், தமிழில் அதாவது தமிழை இந்த வருஷத்து இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டு வரை 10வது வகுப்பு இங்கே படித்தார் சொல்லி கொடுத்துருக்காங்க. கையை வாங்கிக்கோங்க, சீல் வாங்கிக்கோங்க, ஃபோன் நம்பர் கூட எழுதி வாங்கிக்கோங்க, சரிங்க? இதுதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? காலேஜ்லேயுமே அப்படி தான் வாங்கிக்கோங்க. காலேஜில் அவங்க ஃபார்மெட்டில் தான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வந்து இந்த ப்ரூஃப் எடுத்து காமிங்க சார், இந்த ஃபார்மெட்டில் தான் கேட்குறாங்க அப்படின்னு, சரிங்களா? இது இப்போ தான் எனக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து புரிய வைங்க, சரிங்களா? அப்படி இல்லை தரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா அங்கே இருந்துக்கிட்டே டிஎன்பிஎஸ்சிக்கு கால் பண்ணுங்கள், ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கும், கால் பண்ணி டேரெக்டாக அவங்கள்ட்டே கொடுத்துருவோம், இந்த மாதிரி எதுவும் தரமாட்டுறாங்க என்ன ப்ரொசீஜர்னு அடுத்து கேளுங்க. அப்போ தான் வந்து கண்டிப்பாக கல்லூரி சார்பாக வந்து கொடுப்பாங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பிஎஸ்டிஎம் வாங்குறது எங்கே இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொடுப்போம், வீடியோவை வைரலாக்குவோம், டிஎன்பிஎஸ்சி அதுக்கான சொல்யூஷனை கொடுப்பாங்க.